Redmi அவங்களுடைய 9 சீரிஸ்ல மூணு மொபைல் இன்னைக்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ரெண்டு 5G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 9 Pro 5G, Redmi Note 9 5G. அது போக ஒரு 4G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 9 4G. இந்த மூணு மொபைலையும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? இந்த மூணு மொபைலும் இந்தியன் பிரைஸ்க்கு என்ன பிரைஸ்க்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க? இந்த மூணு மொபைலையும் எப்போ இந்தியால எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இந்தியாவில் 5G வரல, ஆனால் நிறைய 5G மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணாலுமே இப்போ வரைக்கும் 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு மேல தான் 5G மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னும் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு 5G மொபைல்ஸ் வரல. நிறைய பேர் வந்து எப்போ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. நான் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள எப்போ 5G மொபைல்ஸ் வரும் அப்படிங்கறத தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்ல 5G மொபைல்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரெட்மி அவங்களுடைய 9 சீரிஸ்ல லான்ச் பண்ணியிருக்கிற மூணு மொபைல்ல ரெண்டு மொபைல் வந்து 5G மொபைல். அந்த ரெண்டு மொபைல் 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மொபைல் 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள இருக்கு, ஒரு மொபைல் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்க போற மொபைல் Redmi Note 9 Pro 5G. இது ஆல்ரெடி இந்தியால லான்ச் பண்ண போக்கோ X3ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த Redmi Note 9 Pro 5G-ஆ சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்தியாவுக்கு வரும்போது Redmi-ல வருமா இல்ல போக்கோல வருமா அப்படினு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இந்த மொபைல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா போக்கோ X3ல இருக்கிற அதே டிஸ்ப்ளே தான் இந்த மொபைல்லயும் கொடுத்திருக்காங்க. 6.67 இன்ச் IPS LCD Full HD Plus Display கொடுத்திருக்காங்க. 120 Hz refreshing rateோட வந்து சென்டர் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லலாம். இதுல கேமராஸ் அப்படினு பார்க்கும்போது தான் பிரைமரி சென்சார் வந்து வேற லெவல் பண்ணிருக்காங்க. 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள இதுவரைக்கும் 64 மெகாபிக்சல் தான் மேக்ஸிமமா ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மொபைல்ல 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. சோ போட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாம் வேற லெவலா இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மூணு சென்சார் வந்து எப்பயும் போல தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப் சென்சார் அப்படினு ரியர் கேமரா செட்டப் குவாட் கேமரா செட்டப்பா கொடுத்திருக்காங்க. பட் பிரைமரி சென்சார் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்கு வரும்போது இங்க 16 மெகாபிக்சல் சிங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல ப்ராசஸர் Snapdragon 750G கொடுத்திருக்காங்க. 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள இப்போ இந்தியால பெஸ்டான ப்ராசஸர் அப்படினு பார்த்தனா Snapdragon 732G-ஐ சொல்லலாம். போக்கோ X3ல இருக்குது. அதை விட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடியது தான் இந்த 750G ப்ராசஸர். ஆனா இது வந்து ஒரு 5G ப்ராசஸர், அதனால பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு 5G மொபைலா இந்த மொபைல் இருக்குது. இதோட ஆண்ட்ரிட் ஸ்கோர் அப்படினு பார்த்தனா 330,000க்கு மேல வரும். அதனால இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும். இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படினு பார்க்கும்போது Android 10 ஓட MIUI 12 கொடுக்கறாங்க. இதுல அதர்ஸ் அப்படினு பார்க்கும்போது IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. போக்கோ X3ல இருந்து அதேதான் இதலயும் கொடுத்திருக்காங்க. அது போக fingerprint sensor சைடுல மவுண்ட் பண்ணிருக்காங்க, dual stereo speaker இருக்குது, NFC இருக்குது, type C போர்ட் கொடுத்திருக்காங்க, 3.5 mm jack கொடுத்திருக்காங்க. இங்க போக்கோ X3ல இருந்து அதே மாதிரி இதலயும் shared sim slot தான் கொடுத்திருக்காங்க. ஒரு sim ஒரு memory card இல்லனா dual sim அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். சோ hybrid slot தான் இந்த மொபைலையும் அவேலபிளா இருக்குது. இது இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவா பார்க்கறேன். அடுத்ததா இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்க்கும்போது 4820 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. 33 watt fast charging supportோட வருது. 120 Hz refreshing rate இருக்கறனால பேட்டரி வந்து ரொம்ப வேகமா drain ஆகும். அதனால 4820 mAh அப்படிங்கிறது கண்டிப்பா பேட்டரி வந்து பத்தாது. அதனால தான் போக்கோ X3-ஐ இந்தியால லான்ச் பண்ணும்போது 6000 mAh அப்படினு லான்ச் பண்ணாங்க. சோ இந்த மொபைலும் இந்தியாவுக்கு வரும்போது ஒருவேளை 6000 mAh கொடுத்து ரியல்ல வந்து கிளாஸ் பேக்க கட் பண்ணி பிளாஸ்டிக் பேக் மாதிரி போக்கோ X3 மாதிரி இந்தியால லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணுவாங்க ஒரு 5G மொபைலா. சோ வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி லான்ச் பண்றாங்க அப்படினா. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா சைனால லான்ச் பண்ணி இருக்கிற பிரைஸை இந்தியன் பிரைஸ்க்கு கன்வர்ட் பண்ணா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 17,900 அதாவது 18,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு அப்ராக்ஸிமேட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவுக்கு வரும்போதும் கிட்டத்தட்ட அதே பிரைஸ் செக்மெண்ட்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இதுல 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 20,000 பிரைஸ் செக்மெண்ட். 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 22,500 அப்படிங்கிற மாதிரி அப்ராக்ஸிமேட் இந்தியன் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்ததா Redmi Note 9 அப்படின ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் வேற எந்த மொபைலும் கிடையாது. ஆல்ரெடி இந்தியா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Redmi Note 9 4G மொபைல தான் 5G ப்ராசஸரா மாத்தி ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி 5G மொபைலா அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மத்தபடி பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கறது இந்த மொபைல்ல பெருசா எதுவும் கிடையாது. ப்ராசஸரை தவிர்த்து இதுல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படினு பார்க்கும்போது 6.53 இன்ச் Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz refreshing rateோட வருது. ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் டாப்ல சிங்கிள் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வருது. அப்படியே ரியல்ல வரும்போது பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய Redmi Note 9ல குவாட் கேமராஸ் இருக்குது. பட் இந்த மொபைல்ல ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியால இருந்த Redmi Note 9ல ரியல்ல finger print சென்சார் கொடுத்திருந்தாங்க. இதுல ரியல்ல finger print சென்சார் பிளேஸ் பண்ணல. ட்ரிபிள் கேமரால பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். இந்தியால இருக்கக்கூடிய மொபைல்ல டெப் சென்சார் இருந்தது, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. சோ ட்ரிபிள் கேமராவா ரியல்ல கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா சேம் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 800U அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேமிங் ப்ராசஸர் தான், அதனால கேமிங்க்கும் ஒரு பெஸ்டான மொபைல் தான் இந்த மொபைலும் இருக்குது. இதுல சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 10 MIUI 12 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டா கொடுத்துருக்காங்க. இது போக டைப் சி 3.5 mm ஜாக் IR பிளாஸ்டர் இதெல்லாமே இந்த மொபைல் இருக்கு. ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ் குள்ள 18W அடாப்டரோட கொடுக்குறாங்க. சோ இந்தியால இருக்கிற அதே Redmi Note 9 மொபைல ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை சைட் மவுண்டா வச்சு 5G மொபைலா சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இதே மொபைல் இந்தியாவுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 14,500 பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 16,800 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 19,100 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 14,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு 5G மொபைலா இல்ல 15,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு 5G மொபைலா ஒரு சில சேஞ்சஸோட எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதுல டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆனா Redmi Note 9 Pro 5G ல ஷேர்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியா Redmi Note 9 அப்படிங்கிற ஒரு 4G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் வேற எந்த மொபைலும் கிடையாது. ஆல்ரெடி குளோபல்ல லான்ச் பண்ண போக்கோ M3 அப்படிங்கிற ஒரு மொபைல் தான் Redmi Note 9 4G சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இவங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள போக்கோ M3 அப்படின்னு குளோபல்ல அதே ஸ்பெக்ஸோட ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலும் சேம் தான். சோ இந்தியாவுக்கு வரும்போது போக்கோ M3 வரப்போதா Redmi 10 வரப்போதா அப்படிங்கறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் போக்கோ M3 இந்தியால வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போக்கோ M3 பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ போட்டுருவோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற ரெண்டு மொபைலுமே நல்ல பிரைஸ் கொடுத்தான ஸ்பெக்ஸ் கொடுத்து பிரைஸும் கம்மியா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த மொபைல் வந்து 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 11,200 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 12,300 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 16,800 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியால பார்த்தோம் அப்படின்னா போக்கோ M2 வே 11,000 பிரைஸ் செக்மெண்ட்ல 6GB RAM ஓட அவைலபிளா இருக்கு. இதை விட பெட்டரான ப்ராசஸரான G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதை விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான். ஒரே ஒரு அப்கிரேட் என்னன்னா ரியல் வந்து 48 MP பிரைமரி கேமராவை கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவும் சேம் 8 MP தான் இருக்குது. அதுவும் ரியல்ல ட்ரிபிள் கேமரா தான், குவாட் கேமரா செட்டப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மொபைல இருக்குது. பிரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 10,000 எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான மொபைலாக இருக்கும். நல்ல ஒரு கேமரா ஸ்பெக்ஸோட இந்த மொபைல் இருக்கிறதுனால. ஸோ ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மூணு மொபைலுமே மேக்ஸிமம் டிசம்பர் எண்டில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் எண்டில் இல்லை அப்படின்னா ஜனவரி 15 இந்தியாவில் மேக்ஸிமம் லான்ச் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ரெட்மி 10 சீரீஸ் லான்ச் பண்ணுற டைம் வந்துச்சு. இது வரைக்கும் பெரிய அப்டேட் இல்லை. ஒருவேளை ரெட்மி 10 சீரீஸில் லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை ரெட்மி நோட் 9 5G மொபைலாக லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் டிசம்பர் எண்ட் இல்லை ஜனவரி 1st week இதோட லான்ச் டீடைல்ஸ் வெளிவந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மூணு மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொதல் ரெண்டு மொபைலுமே பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூணாவது மொபைல் தான் தேவையில்லாத மொபைல், ப்ரைஸும் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட்டான மொபைல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிச்ச எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.